வணக்கம் நண்பர்களே, இயற்கையில் அமைச்சனால மீண்டும் உங்கள் கவிதா. எல்லாரும் எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கணும் அத்தை, எப்பவுமே கடவுள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் தான், நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கிறப்பா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்யணும், தேன் நெல்லிக்காயில் வந்து ஒரே சைஸ் எடுக்கணும். அதே சமயத்தில் எந்த விதமான அடிப்பட்டதும் இருக்கக்கூடாது, ஓகேவா? அப்படி எடுத்துக்கிறதுல வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நாட்டு வெல்லம் இருக்குது இல்லையா, அது வெள்ளத்தை வந்து நல்லா தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கணும்பா. காய்ச்சி வடிகட்டி திருப்பி நல்லா கொதிக்க விடணும். அப்படி கொதிக்கும் போது நம்ம ஒரே சைஸாக எடுத்து வச்சுக்கிற, அதாவது கருப்பு இல்லாமல் வந்து எந்தவித அடிப்படையும் இல்லாமல் அந்த நெல்லிக்காவை நம்ம பொறுக்கி வச்சுருக்கோமோ அந்த நெல்லிக்காவை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா மஞ்சத்தூள் உப்பு அந்த போட்டு தண்ணியில் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு வெள்ளை கலர் துணியில் தண்ணி இல்லாமல் தொடச்சி வைக்கணும்ப்பா. நான் வந்து வாய்ஸ் கொடுக்கறதுக்கோசம் தான் நான் வந்து சமைக்கும் போது உங்ககிட்ட பேசலை, ஏன்னா நான் பேசிடுவேன், அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் பின்னாடி வரும், அதனால் சரி வராதுன்றதுனால நான் அதை பேசல, நானே வீடியோ எடுத்துட்டேன். அந்த மாதிரி நம்ம வந்து செய்யும்போது எல்லோரும் கேட்பாங்க, ஆவியில் வேக வச்சு தானே கவிதா எடுப்பாங்க? அப்படி கிடையாதுப்பா, இது வந்து ரொம்ப பாரம்பரியமான முறையில் பனை வெள்ளத்தில் செய்கிற தேன் நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயை வந்து பனை வெள்ளத்தை தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டி, மண் இல்லாமல் தூசி இல்லாமல் வடிகட்டிட்டு அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற நெல்லிக்காயை வந்து 4 கிலோ நெல்லிக்காயை 2 கிலோ நெல்லிக்காயை நம்ம கொதிக்க வைக்கணும். ஸோ பாருங்கள், நம்ம வந்து கரெக்டாக அந்த பாவு பக்கத்துக்கு முதல் பகுதி வரும் இல்லையா, இப்போ சொட்டு சொட்டாக ஊற்றுது பாருங்கள், அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து நெல்லிக்காய் போடணும். இந்த மாதிரி நெல்லிக்காய் நம்ம போட்டு அந்த பாகுலே வேகணும்ப்பா. நம்ம வந்து ஆவியில் காமிச்சு தேன் நெல்லிக்காய் செய்கிறதுனால தனக்கு ஆவியில் காமிச்சிங்கன்னா அதில் வந்து எல்லா சாருமே வந்து அந்த ஆவி காமிக்கிற அந்த தண்ணியில் போயிடும். அதே சமயத்தில் ஆவியில் வேக வச்சு எடுக்கிற பொருள் வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளால் அதை வச்சுருக்க முடியாது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பாரம்பரியமான முறையில் நான் செய்கிறது தான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கணும் பாருங்கள். தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாத ஒரு ஏனத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பகுதி போட்டு வேக வச்சுருக்கோம். 2வது பகுதி வேக வைக்கும்போது ஒரு 10 to 12 ஏலக்காய், தட்டியெல்லாம் போடக்கூடாதுப்பா, முழு ஏலக்காவை நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்கிற அதே பனை வெள்ளத்தோடைய தண்ணியில் தான் நம்ம வந்து 2வது வேக வைக்க போகிற பொருளும் நம்ம போடணும், ஓகேவா? இப்போ வருங்க, நான் 10 ஏலக்காய் முழு ஏலக்காவை நான் 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து 2வது 2 கிலோ போடணும், 4 கிலோ நம்ம செய்கிறோம்ல, அது இப்போ நம்ம அதை போட்டாச்சு. நல்லா கொதிக்கணும், 2வது வாட்டியும் கொதிக்கணும். அது நல்லா கொதித்து நொர பொங்க வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம், 2வது எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதை பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் 2 கிளாஸ் தண்ணி 1 கிலோ வெள்ளத்துக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம் பனை வெள்ளத்தில் தான் செய்யணுமா? கண்டிப்பாக இதை பனை வெள்ளத்தில் தான் செய்யணும். ஸோ இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு, நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கோம், ஓரம்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2வது 2 கிலோ ஃபஸ்ட்டு 2 கிலோ போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு, 2வது 2 கிலோ நெல்லிக்காவை நம்ம கொட்டிடணும். இது வந்து 10 to 15-20 நிமிஷம் வேகணும். நம்ம வந்து இந்த மாதிரி பாகில் வேக வைக்கிறத வந்து நம்ம திருப்பி பாகு இல்லாமல் வடிகட்டி எடுத்து நம்ம அதுக்கப்புறம் தான் அதில் தேன் ஊற்ற போகிறோம். அதனால் இது நல்லா வேகணும். ஸோ நம்மளது பாருங்கள், நம்ம பச்சை கலரில் போட்டோம், ஆனால் கலர் பாருங்கள் இந்த அளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. வெந்ததுக்கப்புறம் கலர் இந்த அளவுக்கு மாறும். மாறினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணணும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ஆற விடணும். நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து இந்த பாகுலேருந்து இந்த நெல்லிக்காவை பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிக்கணும். 1 கிலோக்கும் 2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஏலக்காயோடைய வாசனை மட்டும்தான் வரணும், ஏலக்காவை தட்டி போடக்கூடாது. ஸோ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா க்ளீனாக ஒரு சாறு இல்லாமல் வெள்ளத்தோடைய பாகு ரவை கூட இல்லாமல் நம்ம எடுத்தாச்சு. 1 கிலோவுக்கு வந்து 2 கிலோவுக்கு வந்து நம்ம வந்து 1 கிலோ தேன் ஊற்றணும்ப்பா. அப்போ நம்ம 4 கிலோ எடுத்திருக்கோம்,
அப்போ வந்து 2 கிலோ தேன் ஊற்றணும், அது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து 2 தேன் பாட்டில் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், அந்த வெள்ள சார் என்ன பண்ணலாம் கவிதான்னு சொல்லிட்டு, நான் அதையும் என்ன செய்யலாம்னு நான் சொல்கிறப்பா. இப்போ நம்ம வந்து 2 டப்பா தேனையும் ஒன்றா ஊற்றிடணும். 4 கிலோவுக்கு 2 கிலோ தேன் கரெக்டாக இருக்கும்ப்பா. இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நல்லா ஊற்றிட்டு குலுக்கிட்டு நல்லதாக ஒரு சூப்பராக ஒரு துணியில், காட்டன் துணியில் நல்லா இறுக்க டைட்டாக கட்டி நம்ம அதை எடுத்து 4-6 நாள் வெயிலில் வச்சு எடுக்கணும்ப்பா. ஸோ அப்படி எடுத்தால் நம்மளோட தேன் நெல்லிக்க சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பனம் வெள்ளத்தோடைய சாறு இருக்கு இல்லையா, அதை எடுத்து என்ன பண்ணணுன்னா, நம்ம நல்லா ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை இந்த தேன் பாட்டிலையோ ஊற்றி நம்ம வச்சுக்கணும். நமக்கு எப்போலாம் ரொம்ப டயர்டாக இருக்குதோ அப்போல்லாம் வந்து அந்த சாறு எடுத்து அதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து அதில் இஞ்சி தட்டி போட்டு அதில் வந்து 2 புதினா இலை போட்டு இந்த சாரோட மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். உங்களுக்கு தேன் இலக்க வேணும்.